என்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை, ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை, அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. போஸ்ட் ஆஃபீஸ் ஐடென்டி கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி அட்ரஸ் ப்ரூஃபாக 3 வருஷம் யூஸ் பண்ண முடியும். இது அப்ளை பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டோட வேலிடிட்டி 3 வருடங்கள். இதை வைத்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக எல்லா இடங்களிலும் பயன்படுத்த முடியும். இந்த கார்டில் உங்கள் ஃபோட்டோஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், எவ்வளோ ஐடி நீங்கள் இருக்கிறீங்க, பிளட் குரூப் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், கூடவே கியூஆர் கோடும் இந்த கார்டில் இருக்கும். இது வரைக்கும் ஜிகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஐடென்டி கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது? இந்த ஐடென்டி கார்டு வந்து ஒரு விதமான அட்ரஸ் ப்ரூஃப். உங்ககிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைங்களா? ஒரு ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் நினைக்கிறீங்க, பட் அட்ரஸ் ப்ரூஃப் உங்ககிட்ட இல்லை, என்ன பண்ணலாம் யோசிச்சுருக்கீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, அட்ரஸ் ப்ரூஃப்க்குண்டான ஐடி கார்டு வாங்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 20 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி 250 ரூபா சார்ஜ் பே பண்ண வேண்டியிருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 270 ரூபா நீங்கள் அதுக்குன்னு செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 40 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த கார்டு வீட்டுக்கு வந்துடும். இந்த கார்டை வச்சு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 வருஷம் இதுக்கு வேலிடிட்டி உண்டு. இன்கேஸ் இல்லைங்க, 40 நாளில் என்னால் பொறுத்துக்க முடியாது, ஒரு 5 நாள் எனக்கு வேணும்னீங்கன்னா இந்த கார்டு வந்து தக்கல்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கலாம். உங்க அருகில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்க போனீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் போனீங்கன்னா அந்த தக்கலுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 600 ரூபா 600 ரூபீஸ் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். மேல இந்த ஃபார்ம்ல வேற என்ன டீடைல்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. உங்க ரெண்டு போட்டோ கேட்பாங்க, ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ 2 கேட்பாங்க, இப்போ இருக்கிற அட்ரஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது அவ்வளோதான். எப்படி ஃபில்லப் பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் அருகில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் ப்ரூஃப்க்குண்டான ஃபார்ம் கேட்டிங்கன்னா, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஐடென்டி கார்டுக்குண்டான ஃபார்ம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஐடென்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபார்ம் கொடுப்பாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் ஒரே விதமான டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. 2 ஃபோட்டோஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் வேறு என்ன ப்ரூஃப் இதில் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஐடி ப்ரூஃப் எதாவது வச்சுருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது தனியாரோ அல்லது கவர்மெண்ட்டோ உங்களுக்கு ஆஃபீஸில் ஐடி கார்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஐடி கார்டை கூட நீங்கள் கொடுக்கலாம். அதனோட உங்களுடைய பேர், அதுக்கப்புறமா உங்கள் அப்பா பேர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், அந்த பாக்ஸில் சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேன் போட்டிருக்கலையே அதில் தெளிவாக போட்டுருங்க. இந்த சிக்னேச்சர் தான் வந்து உங்களுடைய ஐடி கார்டில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஐடென்டி கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறமா இப்போ இருக்கிற அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ், ஏதாவது ஊரில் உண்மையாகவே உங்கள் சொந்த வீடு இருந்துச்சுன்னா அந்த பர்மனெண்ட் அட்ரஸை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். டேட் ஆஃப் எத்தனை வருஷமும் அந்த இடத்துல இருக்கிறீங்க அது கேட்பாங்க. அந்த அட்ரஸோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வாடகை வீட்டினுடைய உரிமையாளருடைய பெயர், முகவரி, மேலும் அவருடைய மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துருங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோடைய அட்ரஸ், அதாவது நீங்கள் தனியாரில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அட்ரஸ் கீழே கொடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லைங்க எனக்கு எந்த ஒர்க்கும் பண்ணல நீங்கன்னா அந்த இடத்த காலத்தை அப்படியே விட்டுடுங்க, எதுவும் பண்ண வேணாம். சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களாம் அதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐடி கார்டே இல்லைங்க என்னாலும் பரவாயில்லை, இந்த ஃபார்மில் நீங்கள் ஐடி கார்டு இல்லைன்னா கூட ஜஸ்ட் உங்கள் அட்ரஸ்ஸு அப்புறமா 2 ஃபோட்டோ வச்சு ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஃபார்முடைய பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் குரூப் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட ஹைட், இரண்டுமே முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டுடைய, அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கார்டுடைய பின்புறத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்கே வந்துடும் ஹைட்டு பிளட் குரூப்லாம் வந்துடும். இது எது கொடுக்குறாங்கன்னா ஒரு வயசானவங்களாம் போகிறாங்களே, திடீர்னு ஒரு விபத்து ஏதாவது நேருதுன்னா அவங்க என்ன பிளட் குரூப் தெரியாமல் இருக்கோம்ல, அதுக்காக தான் இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க. நல்ல விஷயந்தான். ஸோ பிளட் குரூப் ஹைட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன், உங்களுடைய மார்க்லாம் இருக்கும்ல, முகத்தில் ஏதாவது மார்க் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா, அது போல் பர்சனல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷனுக்கு எதாவது இருந்துச்சுன்னா இங்கே கொடுக்கலாம், இல்லைனாலும் இல்லைன்னு விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இங்கே கார்டு ரிசீவ் பண்ணும்பொழுது கீழே நீங்கள் கொடுக்க வேண்டியது ஹாவ் யூ அப்ளைடு அப்பார் பிஓ ஐடி இயர்லியன்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அது ரிசீவ் பண்ண பிறகு ஃபில்லப் பண்ண வேண்டிய விஷயம், அது நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். நார்மல் கார்டுக்கு 250 ரூபா, இது கிடைக்கிறதுக்கு 40 நாளுக்குள்ளே ஆகும். இது வந்து சாதாரண போஸ்ட் ஆஃபீஸு எந்த இடத்துல இருக்கோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணால் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் தக்கல் அப்ளை பண்ணிங்கன்னா 5 நாள்லேயே கிடைக்கும், பட் அதுக்கு 600 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். தக்கல் எங்கே அப்ளை பண்ணோம் பார்த்தீங்கன்னா
போஸ்ட் ஆஃபீஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எந்த ஹெட் குவார்ட்டர்ஸோ அங்கே தான் அது அவைலபிளாக இருக்குது. அங்கே போயிட்டு தக்கலில் நான் இந்த கார்டு அப்ளை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா 600 கொடுக்க வேண்டியிருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ் போட்டிருக்கோம், அந்த காலத்தை எதுவும் பண்ண வேண்டாம். இந்த இதே ஃபார்மெட்டை தான் மறுபடியும் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். உங்கள் நேம் போட போகிறீங்க, அப்போ உங்கள் ஃபாதர் நேம் போட போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த் போட போகிறீங்க, உங்கள் சிக்னேச்சர் போட போகிறீங்க, அட்ரஸ் ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா டெனண்ட்டான டெனண்ட்டோட அட்ரஸை போட போகிறீங்க, இல்லைனா விட்டுடுங்க. ஆஃபீஸில் போனீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் போடுங்க, இல்லைனாலும் அதே விட்டுருங்க. பின்னாடி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் குரூப் கொடுக்க வேண்டியிருக்கோம், அப்போ என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு போட வேண்டியிருக்கோம். இதே டீட்டெயில்ஸாக நாங்கள் ரெண்டு இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கோம். இந்த ஃபார்மே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காப்பி தான், அதை அப்படியே நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதாங்க. நிறைய பேருக்கு டீடைல்ஸ் தெரியாது, அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு பிரயோஜனமாக்கும். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.